வணக்கம். நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது கனவு தோட்டம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செண்பக செடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து நாட்டு வெரைட்டி. இதுதான் எங்கள் வீட்டில் வச்ச முதல் மரம். இது வந்து நாங்கள் வந்து பதியம் போட்டு வச்சு தான் வளர்த்தணும். இது நம்ம விதையம் போட்டு வளர்த்தலாம். இது வந்து நாட்டு வெரைட்டி அப்படிங்கிறனால கிட்டத்தட்ட 30 அடி வந்து வளரும். அதுக்கு மேலேயும் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா படர்ந்து வளரும். இதில் ஹைப்ரிட் வெரைட்டிஸும் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம 3 வெரைட்டி இருக்குது. ஒயிட் கலர், அதுக்கப்புறம் சந்தன கலர், இந்த ஆரஞ்சு கலர், 3 கலர்லேயுமே பூ பார்க்கலாம் நீங்கள். இது பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் வந்து நல்ல பூ பூக்கும். அதான் இது சீசன் டைம். அதை தவிர மற்ற நாட்கள்லேயும் நல்லா பூக்கும். செம்மையான ஒரு வாசனை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது நிறைய வகையான மூலிகை பயன்பாட்டுக்கும் இதை பயன்படுத்துகிறாங்க. இதோட இலை, பூ, பட்டை எல்லாமே நமக்கு வந்து உபயோகப்படும். இதோட ஒரு பூ நீங்கள் வச்சிங்கனாலே அப்படியே வீடே ஃபுல்லாக மணமணக்கும். கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 300-400 பூ வரும் இந்த ஒரு செடியிலேருந்து எங்களுக்கு செப்டம்பர் மாதத்தில். மற்ற நாட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 100-150 பூவாவது ஒரு நாளைக்கு வரும். எல்லாமே எங்களால் பறிக்க முடியாது. ஏன்னா ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துருச்சு. எங்களுக்கு எட்டின அளவுக்கு மட்டும் பறித்து சாமி அப்புறம் வீட்டு பயன்பாட்டுக்கு வந்து நாங்கள் பயன்படுத்த. இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து விதைகள் வரும். இந்த விதைகளை வந்து நீங்கள் அப்படியே வந்து நடவு செஞ்சும் வந்து இந்த மரம் வளர்த்தலாம். இல்லைன்னா இந்த மரத்துலேருந்து ஒரு நல்ல குச்சி எடுத்து அந்த குச்சியை ஊனி கூட நீங்கள் வந்து இந்த மரத்தை வளர்த்தலாம். ஹைப்ரிட்டில் விதைகள் வந்து எப்படி வரும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் நாட்டு வெரைட்டியில் நீங்கள் இந்த விதைகளை எடுத்து அப்படியே நடவு செய்யலாம். இது ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் பிளான்ட்டு. ஹைப்ரிட் வந்து 6 மந்த்ஸ்லேயே வந்துடும். நாட்டு வெரைட்டி வந்து 3 இயர்ஸ், 3.5 இயர்ஸ் கழிச்சு தான் உங்களுக்கு பூ பூக்க ஆரம்பிக்கும். ஆனால் தொடர்ந்து பூ பூத்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த விதைகள் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இதுலேருந்து ஆயிலெலாம் எடுத்து மருத்துவத்துக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல. இது தவிர நீங்கள் வந்து இந்த விதைகள் வச்சும் வந்து இந்த மரத்தை வளர்த்தலாம். குச்சி வந்து கட் பண்ணி வச்சும் நீங்கள் வந்து இந்த மரத்தை வளர்த்தலாம். நீங்கள் வந்து இது சம்மந்தமாக ஏதாவது வீடியோ போடணும், எப்படி நடவு செய்யணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தனி செப்பரேட் வீடியோ நான் போடுறேன். இது வந்து இன்றைக்கி பறிச்ச பூ மட்டும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.